రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోచ్చదైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయావిభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులవతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంగ్రియుగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాయ భక్తనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాన్ గ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థగం శ్రీ షడవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువళిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం மருவிணிய வன்பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறையிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வரங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் தடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்தீராடீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாக்குவன் நிஜமாந்தலக்மணமுனி தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சததோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. நாலாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழி மண்ணை இருந்து என்பதாக ஆரம்பம். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும் என்பதாக ஆரம்பம். நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி, அதிலும் தாயார் பாசுரம் நாயிகா பாவத்திலே பலவிதமாக சொல்லுவார். இது பெருத்தாயார் பாசுரம், நாயகியனுடைய தாயார் பேசுகிறார். என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கிறேன், என் பெண்ணை போய் இப்படி படுத்தரானே நான் என்ன பண்ணுவேன் என்பதாக தாயார் அலற்றக்கூடிய பாசுரம். அதே தாயார் தாயார்னு சொல்றமே தவிர பிள்ளாம் சொல்லும் போது தாயார்னு சொல்ல மாட்டார், பெருத்தாயார் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்றவள் அவர் எப்படிப்பட்டவராக்கணும். அதனால ஒரு திருத்தாயார் அவர் பாசுரத்தினாலே சொல்லக்கூடிய திருவாய்மொழி இப்போது பார்க்க போறோம். எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு நாயகியானவள் ரொம்ப பித்தி ஏறி போய் அவன் பேசுற பேச்சு, அது எப்படி இங்க வந்தது, அது எப்படி இங்க சங்கடமாச்சுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படிங்கிறதா, போன திருவாய்மொழியில பார்க்கும்போது எம்பெருமானோடு ஆழ்வார் பலவிதமாக சேர்ந்திருந்தார் அப்படின்னு தான் தெரியும்.
எந்திரவானுடைய எந்த விதத்துல சேர்ந்திருந்தான்னா, எந்திரவானுடைய பிரணயித்வம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு, ஆழ்வார் கிட்ட அளவில்லாத ஒரு ஆசை பிரேமம் வச்சிருக்கான். அதனால ஆழ்வாருடைய மனசையே ஏத்துக்கிறான், ஆழ்வாருடைய வாக்கையே ஏத்துக்கிறான். எல்லாத்தையும் பெரிய விஷயமாக, ஒரு மாலையாக, ஒரு ஆபரணமாக, ஒரு திருப்பரியத்தமாக, ஆழ்வாருடைய கைகூப்பு செய்தியையும் வாசகத்தையும் இதெல்லாமே எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். இப்படி எம்பெருமான் வந்து ஆழ்வாரோட கலந்து இருக்கான். உபாயம் மற்றின்மை தேடி கண்ணனன் கடல்கள் மேல் செய்ய தாமரை பழன தென்னன் குருகு சடகோபன் பொய்யில் பாடல் ஆயிரத்துள் அப்படிங்கிற கடைசியில சொல்லும் போது, இந்த பாட்டுல பொய் கிடையாது அப்படிங்கிற, எப்படின்னா ராமாயணத்துல பொய் கிடையாது அப்படின்னு வால்மீகி வரம் வாங்கி விட்ட, சீபாஷ்யத்துல பொய் கிடையாது அப்படின்னு சொல்றா. பொய் அப்படிங்கிறது கிரந்தங்கள்ல வரலாம், பொதுவா ரெண்டு விதமா வரலாம். ஒன்னும் அந்த கிரந்தம் பண்றவருக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாதபடினால அவர் பொய்யை எழுதியுள்ள, அந்த மாதிரி நிறைய உண்டு. நாமளும் லோகத்துல பார்த்துருக்கோம், அவருக்கு தெரிஞ்சது அவர் எழுதின, அவர் எழுதின பொய்னு அவருக்கு தெரியாது. ஆனா பின்னாடி பிற்காலத்துல வந்தவா வந்து பொய் அப்படிங்கிறார், அதனால நிறைய உண்டு. இன்னும் என்ன கேட்டா, ஏமாத்தனம்ங்கிறதுக்காக பொய்யே பெருசா சொல்லி லோகத்தை வஞ்சனம் பண்றது, இது ரெண்டாவது விதம். இது ரெண்டுமே நம்ம ஆச்சாரியர்களுடைய ஆழ்வார்களுடைய கிரந்தங்கள்ல கிடையாது. ஏன் அப்படின்னா, பொய் தெரியாது, ஆழ்வார்களானா மயர்வார மதினம் அருளைனா ஞானங்கிற மாதிரி எம்பெருமானே அவர்களுக்கு புத்தியை கொடுத்துருக்கான். இப்படியானா வால்மீகி சொல்ற, மச்சந்தா தேவதே பிரபுத்தேயும் சரசும், என் அனுகிரகம் உனக்கு இருக்கு பொய் வராது அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல வசிஷ்டர் புலஸ்தர் இவருடைய அனுகிரகத்தினாலே பராசர விஷ்ணு புராணம் பண்ற, அதனால பொய் வராது. அம்மாவார் வந்து எம்பெருமான அனுகிரகத்தினாலே பாடுறோம், அதுல பொய் வர முடியாது. இவரா பாடினா ஒருவேளை மனுஷனுடைய அஜ்ஞானங்கள்லாம் கலக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சுவாமி எம்பெருமானார் சீபாஷ்யம் அருளி செய்யும் போது ஸ்ரீ ரங்கநாதன் எம்பெருமானார் மூலமாக அருளி செய்கிறார், அதனால சத்தியமே இருக்கு. இல்ல ஏமாத்தனங்கிற என்ன இருக்கார்னா, அதுவும் தாக்கிட்ட வர கேட்டா ஜெகத்துக்கு நாம் கஷேமத்தையே நினைக்கிறவர். அப்போ ஆழ்வார் வந்து இப்போ எம்பெருமான் தன்னோடு கலந்து இருந்தான், ரொம்ப பிரணயித்வம் இருக்கு எம்பெருமானுக்குன்னு சொன்னார்னா அது அத்தனையும் சத்தியம். அதான் பிள்ளை சாதிச்சார், பொய்யின் பாடல் என்பது இப்படி எம்பெருமான் நிரவதிகமான அபினிவேசத்தோட கூட என்னோடு கலந்து பரிமாறின பரிமாற்றம் இத்தனையும் மெய் என்கிறார். எம்பெருமான் ரொம்ப பிரணயித்வத்தோடு கூட ஆழ்வாரோட கலந்ததெல்லாம் ஏதோ வெறுமையானா சொல்றார் அப்படின்னு நினைக்காதவங்க, இது மெய், இது சத்தியமானது. சில பேர் இப்படி எல்லாம் சொல்லுவா, நேற்று பெருமாள் என் கூட பேசினார். ஆனா பெருமாள் வந்து சொன்னார், நான் பார்க்க பெருமாளே என்கிட்ட வந்து சொன்னார் அப்படின்னா அது சத்தியமா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ரெண்டு வேணா இருக்கலாம். அந்த மாதிரி நினைச்சுட்டு போறப்போ, சாதாரண லௌகிகமான வார்த்தையை நினைச்சுட்டு போறப்போ, இது அத்தனையும் மெய் அப்படிங்கறதான பொய்யல் பாடல் அப்படிங்கறதுக்கு இந்த தாற்பயத்தை அழகா சாதித்தார். ஆக எம்பெருமான் வந்து ஆழ்வாரோட நன்கு கலந்திருக்கான். அந்த பிரணயித்வம் அப்படிங்கிறது ஆழ்வார் கிட்ட எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது அளவில்லாமல் இருக்கு. அதைத்தான் போன திருவாய்மொழியை அனுபவித்தேன். இந்த திருவாய்மொழியில என்ன பண்றாருன்னா, எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு அந்த பிரிவு தாங்க முடியாமல் ஒரு நாயகியானவள், அதாவது தன்னையே நாயகியாக ஆக்கிண்டு அவர் நாயகியானவள் கஷ்டப்படுறார். அதை பார்த்து அவர் தாழார் அலற்றுகிறார் அப்படின்னு வருது. அப்போ போன இதுக்கும் இப்போ இதுக்கும் பொருத்தம் இல்லை, எம்பெருமானோட சேர்ந்து கலந்து ஆனந்தமா இருந்தான்னு வந்து இப்ப பார்த்தா பிரிஞ்சு கஷ்டப்படலான்னு பாருங்க அப்படின்னா உள்ளான் சாதிக்கிறார். இப்படி பிரணய சுபாவனான எம்பெருமானை விசேஷித்தால் ஒரு வீராட்சி, அந்த விசேஷ திசனத்தாலே பிச்சேரி சொல்லுகிற பாசுரங்களை அவருடைய திருத்தாயார் சொல்லி அலற்றுகிறாள் அப்படின்னா, அதுக்கு எதுக்கு முடிஞ்சு போட்டாரு அப்படின்னா, பிரணயித்வம் அப்படின்னு ஒன்று கொள்ளு, எம்பெருமானுக்கு ஆழ்வார்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம் அதுதான் அனுபவிச்சுட்டே இருந்தார். ஆனா அது ரொம்ப அதிகமாயிருக்கான்,
பிரணயிப்பங்கிறது ரொம்ப அதிகமா போய் ரொம்ப அனுபவிச்சு கடைசியில ஆச்சரியமே இல்லாத போயிடும். எப்பவுமே ரொம்ப அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆச்சரியம் வெள்ளம் இருக்கு, காவிரில ஜலம் வருது, ரொம்ப அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் கரையெல்லாம் இருக்காது, ஒண்ணு இருக்காது, இதுக்குள்ள இருக்கணும் அதெல்லாம் இருக்காது. அதனால பிரணயித்தம் ரொம்ப அதிகமா போய் கடைசியில பெருமாளே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெருமாளுடைய பிரணயித்தம் தானே அது, ரொம்ப அதிகமா போய் அவரே அடிச்சுட்டு போய் பெருமாளே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பெருமாளுக்கு பிரிஞ்சுட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர் அப்படிங்கிறத பார்த்தா இவர் விட்டு கொஞ்சம் பிரிஞ்சாதான் இவருக்கு நல்லது. தாயாரா இருக்கிறவள் குழந்தைக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்தார், குழந்தைகிட்ட ரொம்ப ஆசை அதிகமா இருந்தது, அதனால ஆகாரங்களை நிறைய கொடுத்தா, இந்த பக்ஷணம் பண்ணா அந்த பக்ஷணம் பண்ணா எல்லாம் நிறைய கொடுத்தா, ரொம்ப நிறைய சாட் கொடுத்து அடுத்த வழிக்கு பட்டினி போட்டா. ஏன்னா இத்தனை சாட்ட அப்புறம் கொஞ்சம் பட்டினி இருந்தாதான் நல்லது, இல்லாட்டா உடம்புக்கு நல்லது இல்லை. அந்த மாதிரி பெருமாள் வந்து தன்னுடைய அனுபவத்தை ஆழ்வார்க்கு நிறைய கொடுத்தா, ரொம்ப அதிகமா போயிடுச்சு. என்ன பெருமாள் பண்ணார், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஆழ்வாரை விட்டு பிரிஞ்சு இருந்தாராம். அந்த பிரிவு பொறுக்க முடியல, அந்த பிரிவு பொறுக்காமல் இவர் வந்து நாயிகா பாவத்துல எப்பவே பிரிவுன்னா அதுக்கு நாயிகா பாவம் தான் ரொம்ப உத்தமமா இருக்கும். அதனால நாயிகா பாவத்தினாலே ஆழ்வார் வந்து ஏதோ பேசுகிறார், பித்தேரி பித்து பிடிச்சா மாதிரி பைத்தம் பிடிச்சா மாதிரி இவர் பேசுகிறாராம். அதை வந்து அவ அம்மா சொல்றா, என் பெண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சாக்கா சுவாமி சொல்றாரு. கீழ் திருவாய் மொழியிலே அவனுடைய பிரணயத்த குணானுபவ ஜனிதமான நிரவதிக பிரீத்தியானது இவருடைய சுரூபமும் அழியும் என்னும்படி உத்வேகமாய் அடங்காமையாரே, இவர் சுரூபமே போடுங்கிற மாதிரி ஆயிட்டான். இவர் பிரணயத்தை அனுபவிக்கும் போது கடைசியா குழந்தை நிறைய கேட்டா குழந்தைக்குதானே கஷ்டம், அந்த மாதிரி ஆயிட்டான். இந்த பிரீத்தி சாத்மிகாக இவருடைய பிரகிருதி அறிந்துள்ள எம்பெருமான் இவரை உத்தேசித்து நிற்க, இப்படி பிரணியான இவனை காணாமையாலே பிச்சைன்னு தம்முடைய வசனங்களை கண்டு தம்முடைய பந்துக்கள் சோதிக்கிறவரையே அஞ்ஞாபதேசத்தாலே பேசுகிறார் என்று கருத்து சொல்லி அகற்றுகிறாள் அப்படின்னு பந்துத்தீகளை கூட்ட அவ அம்மா சொல்றாளாம். என் பெண் இப்படி எல்லாம் இருக்காளே அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதாக அவ திரு தாயாரானவர் எடுத்து சொல்லுகிறார் தன்னுடைய தோழிகள் கிட்ட. தோழிகளை எல்லாம் கூப்பிடுற பெய் விலகிறே என்று சொல்லி கூப்பிடுற கூப்பிட்டு இவள் படுற பாட்டை எல்லாம் எடுத்து சொல்ல, மண்ணை இருந்து துடாவி வாமனன் மண் இது வெல்லும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும் கண்ணையும் நீர் மல்கன் என்று கடல் வண்ணன் என்னும் அண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய் வளையீரே அப்படின்னு தாயார் திருத்தாயார் சொல்லக்கூடிய பாக்கம். இந்திரமான விட்டு பிரிஞ்சவாள்லாம் அரற்றுவார்கள். இப்படி ஆனால் சீதா பிராட்டியை பிரிஞ்சு ராமனை அரற்றுகிறார் அப்படின்னு, ராமனை பிரிந்து சீதா பிராட்டி அரற்றுகிறார், கண்ணனை பிரிந்து கோபிகாஸ்திரிகள்லாம் அரற்றுகிறார்கள். பிச்சேரின்னு சொன்னாலும் வைத்தியம் பிடிச்சிருக்க, வைத்தியங்களும் பிடிக்குமா அப்படின்னா, ஆனாப்பட்ட ஸ்ரீராமனுக்கு ஜானகி பிராட்டினுடைய துக்கத்துல பிரிஞ்ச துக்கத்துல மரத்துக்கிட்ட போய் கேட்டான், அசோக மரமே நீ எல்லாருடைய சோகத்தையும் போக்க வேண்டாமா, அப்பதானே உனக்கு அசோக மரம் பெயர் வரும், அப்ப சொல்லு ஜானகி எங்க இருக்க, சீதா பிராட்டி எங்க இருக்க, மானே மலையே கடலே அரணேன்னு சொல்லிட்டு கோதாவரியே நதியேன்னு எல்லாத்தையும் போய் கேட்கறேன். கோதாவரி நதிகிட்ட கேட்கிறார், மரங்கள்கிட்ட கேட்கிறார், கொடிகள்கிட்ட கேட்கிறார், மிருகங்கள் கிட்ட கேட்கிறார், ஜானகி எங்க போயிருக்கான், ஜானகி எங்க போயிருக்கான், அதெல்லாம் பதில் சொல்ல போறது இல்லை. ஆனா பிச்சேரி பேசுற பாட்டு அந்த மாதிரிதான் கோபிகாஸ்திரிகள் கண்ணன் மறைகிறார், அங்கும் இதே கதை தான், கண்ணனோட கலந்திருக்காரு அவா, அந்த அனுபவம் ரொம்ப நிறைய இருக்கு, பகவான் பார்த்தான் இந்த அனுபவம் கூட, அதனால கொஞ்சம் பிரியலாம்னு சொல்லி அங்கேயே மறைஞ்சு போவார், மறைஞ்சு போனவே அவர்களை போய்க்கு முடிச்சு, அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற பேச்சு, அங்கேயும் செம்பகப்பூ மல்லிகை பூ அதெல்லாம் பார்த்து பார்த்து கேட்க, துளசியை பார்த்து கேட்க, உன் ஐ துளசி கல்யாணி கோவிந்த சரண அப்படியேன், கோவிந்த சரணம் எங்க தெரியுமே, எந்த திருவடினாலே எந்த பக்கம் போறான் அப்படின்னு கேட்க,
பயங்குவாள் குயில்கள் மயில்தான் உன் கருவிலைகான் ரொம்ப கலங்கனைகள் ரொம்ப பூவை நறுமலர்கள் ஐம்பெரும் பாசலர்கள் அது நாண்டார் கேட்டார். முல்லை பிராட்டி முல்லை பூக்கிறார் நீ உன்முருவல் கொண்டு என்னை அல்லல் விலைக்கு ஆடி நன்றால் உன் அடைக்கலம் அப்படிங்கிறார். முல்லைப்பூவை பார்த்து கேட்கிறார், மயில பார்த்து மயிலே மயிலேன்னு பார்த்து மயிலே மயிலே மண்புறம் போட்டி உள்ளாய் நின்றே அப்படின்றார். நடமாடி தோகை இருக்கின்ற மாமை இருகாள் அப்படின்னு மயிலை பார்த்து கேட்கிறார். இப்படியாக அது மாத்திரம் அது காலில் போய் விடுற, நான் உன் காலில் வந்து விடுறேன் எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற. பதில் சொல்ல போறதா அப்படின்னா எம்பெருமான் இப்படி பண்ணிட்டானே, ஏன் என் காலில் வந்து விடுறேன்னா உன் காலில் விடுற மாதிரி எம்பெருமான் பண்ணிட்டான். மனவாளே நம்மை விரித்த பரிசு இது காந்தி இந்த மாதிரி இந்த கதிகையை கொண்டு வந்து ஆளாக்கிட்டான். ஆண்டாள் பாசுரத்தில் கனமாமயிருகாள் கண்ணபிரான் திருக்கோலம் பூண்டு அனிமானடம் பயின்று ஆடுகின்றீர்க்கு அடி வீழ்கின்றேன். கனமாமயில்கள் அடி வீழ்கின்றேன் கீழ் வந்து சிரிக்கிறேன் சொல்லுங்க. கண்ணபிரான் திருக்கோலம் பூண்டு போன மாதிரியே இருக்கும், உங்க பாக்குறது கருப்பா இருக்கும் ஆனா பிரகாசமா இருக்கான். கண்ணன் கருப்பா இருக்கான் பிரகாசமா இருக்கான். மயில் தோகையும் அப்படிதான் கருப்பா இருக்கும் ஆனா பிரகாசமா இருக்கும். அனிமானடம் பயின்று கண்ணபிரான்கிட்டே நடம் பயின்று நர்த்தனம் ஆடுறங்களே நான் உங்ககிட்ட காலில் விழுந்து கேட்கறேன், நீ இப்படி என் காலில் போய் விழலாமானா மணவாளர் நம்மை வைத்த பரிசு இந்த மாதிரி நம்ம ஆக்கி வச்சுட்டாங்க நான் என்ன பண்ண முடியும். அந்த மாதிரியாக எந்திரமாவே இருக்கக்கூடிய ஒரு பிரணயத்துவமானது அவனை பிரிந்த அளவிலே பிச்சேற பண்ணும் வைத்தியக்காரன் ஆக்க பண்ணுமா. அப்படி பல பேர் பேசுற மாதிரி இப்ப நம்மாழ்வார் அந்த ரீதியிலே பேசுற மண்ணை இருந்து சுதாரி அப்படின்னு திருத்தாய பாசுரம். என்னுடைய பெண்ணானவள் கீழே இருக்கக்கூடிய மண்ணை கைகளாலே நன்கு துழாவி இது வாமன பெருமானுடைய மண் என்று சொல்லுகிறார். ஆகாசத்தை கைகூப்பி காண்பித்து இது எம்பெருமான் இருக்கக்கூடிய வைகுந்தம் என்று சொல்லுகிறார். கண்ணுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஜலம் பிரவகிக்கும்படி நின்று இவன் கடல் வண்ணன் என்று சொல்லுகிறார். நான் என்ன செய்வேன், என் பெண் பிள்ளையை இந்த மாதிரி வைத்தியம் பிடிக்கும்படி பண்ணினவர்க்கு நான் என்னத்தை செய்யப்படவேன் என்பதாக பாசுரத்தினுடைய அர்த்தம். அதாவது எம்பெருமானோட சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் அந்த வஸ்துக்களை எல்லாம் பார்த்து பார்த்து இவனுக்கு மேலும் மேலும் வைத்தியம் அதிகமாகும். பகவான் கிட்ட ஸ்ட்ரீட் அதிகமாச்சு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு அந்த சுபாவம் உண்டு, தன்னோட சம்பந்தப்பட்ட வஸ்து எல்லாம் காமிச்சு வைத்தியகாரம் பண்ணி வச்சிருவான், வைத்தியமாகும்படி பண்ணி வச்சிருவான். பக்தான் யதயதி மதுகா இத்யப்ரவீத் காரிதூனு வாசுதேவோ வியோகே ஸ்ரீயை சுல்யைச்ச பக்தானே. ரொம்ப நல்ல பக்தர்களாக காமிச்சுக்கோங்க, கோயில பெருமாள் சேவிக்க முடியாட்டா கதருவான், கோயில போய் பெருமாள் சேவிக்க முடியலையேன்னு கஷ்டப்படுவான், கருட சேவை சேவிக்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுவான், இன்னைக்கு பெருமாள் பிரசாதம் கிடைக்கலன்னு கஷ்டப்படுவான், பெருமாள் தீர்த்தம் கோயில் இன்னைக்கு வாங்கிக்க முடியும் கஷ்டப்படுறவாள் அதையவே நேரம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் சாப்பிடவேல ஒருத்தன் 12 மணி ஆச்சு 1 மணி ஆச்சு சாப்பிடல, ஏன் சாப்பிடல அப்படின்னா பெருமாள் தீர்த்தம் இன்னைக்கு கிடைக்கல கோயில்ல, அதனால வெளியூர்ல இருக்கார். என்ன பண்ண போறீங்கன்னா சாயங்காலம் போய் பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது. பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருப்பாளுக்கு பெருமாள் தீர்த்தம் கிடைக்கலையே, ஒரு உத்திரணி பெருமாள் தீர்த்தம் அது கிடைக்கலையேன்னு கஷ்டம் சொல்றது. அந்த மாதிரி சோழ சிம்மபுரத்துல துர்டயாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பரமமகான் சுவாமி வேதாந்த தேசியனுடைய கிருதிகளில் ரொம்ப ஈடுபட்டவர், தேசியனுடைய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணார், மகாஜானியா இருந்தார். காஞ்சிபுரத்துல போய் கருட சேவை சேவிக்கிற வழக்கம் வைகாசி மாசம் வைசாகம் பிரம்மோத்சவத்துல சோழ சிங்கபுரம் பக்கத்துல காஞ்சிபுரம் இருக்கு, அவர் பிரம்மோத்சவத்துக்கு 10 நாள் இப்ப கடிசை செய்வார், 4 மணிக்கு பெருமாள் புறப்பாடாகும், 5 மணிக்கு கோபுர தரிசனம் உண்டு, கோபுர வாசல்ல பெருமாள் சேவையாகும். அப்ப பெருமாள் வந்து பாதி சேவையாவது பாதி கோபுர வாசப்படிக்குள்ளே இருக்கப்பட்டாலும் கொடையினால பாதி மடிச்சு இருக்கும்போது
கற்பூர ஆரத்தியோட பெருமாள் செய்தி வந்து எதுக்கு செய்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ஜனங்கள் காத்திருப்பாங்க. பிரத்யூஷே வரத பிரசன்னவதனஹா, பெருமாள் வேளையில வரதன் பிரசன்னவதனாக பிராப்தாபிமுக்கியான் ஜனானே, அப்படி ஒரு பக்கம் வந்து கோபுரத்துக்குள்ள வந்து திரும்பி கோபுரவாசப்படுத்த வரைச்சு எதிர்க்க லட்சம் பேர் இருக்கா அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா, இத்தனை பேர் நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருக்கானா, எவ்வளவு சந்தோஷம். அதனால பிரசன்னவதனஹா அந்த காரியம் கை கூடுறது வேடு சேவை தானே அதுக்கு. இத்தனை பேருக்கு அனுகிரகம் பலனா நினைக்கும்போது அவளே முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ அவளை கடாட்சம் பண்றா பெருமாள் அப்படின்னு ரொம்ப அழகான சேவை. இவர் போய் சேவிப்பார். அந்த ஒரு வருஷம் அவருக்கு போக முடியல, அங்கேயே இருக்க சோழசிம்மபுரத்திலேயே இருக்க சோழிங்கர்ல இருக்க. ஆனா காத்தால் நாலு மணி ஆனவனே பெருமாள் பொறுப்பாடு ஞாபகம் இருக்கு. கண்ணை உள்ளீர் மகிழன் என்று கண்ணுக்குள்ள ஜலம் கொட்டுறது, அழகா ஸ்தோத்திரம் வந்து செய்தார். அப்பதான் இந்த ஸ்லோகம் அவர் சொன்ன ஸ்லோகம் தான் இது. பிரத்தி உச்சே வரதா பிரசன்னவதனஹா பிராப்தாபிமுக்கியாஞ்சனான் அப்படின்னு ஒரு கொடை போட்டுண்டு ரெண்டு பக்கமும் சாமரம் வீச அந்த கோபுரவாசப்படியில பெருமாள் இருக்கக்கூடிய அழகு, அது கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது பெருமாள் அங்கே வந்துட்டார். அவர் கண்ணு முன்னாடி நிற்கிறார் பெருமாள் சேவை சாதிக்க. ரொம்ப சந்தோஷமா சேவிச்சு அவர் ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ற. என்ன ஆச்சரியம்னா காஞ்சிபுரத்துல அந்த சமயத்துல பெருமாள் இல்ல, அந்த அந்த சமயத்துல அந்த அஞ்சு மணிக்கு எல்லாரும் காத்திருந்த காலியை பார்த்தா பெருமாள் சேவையாகலாம். இங்க பெருமாளே காணவே பெருமாளே சேவையாகலையா, அவருக்கு போய் சேவை கொடுத்துட்டு வந்துட்டு இல்ல. அதனால அது விசேஷமா கொண்டாடுறா. இப்பவும் இப்பவும் துட்டையாச்சார் சேவைன்னு பேரு அவர் பேர்லயே. பெருமாளை பிரிந்து இருப்பவர்கள் அந்த பிரிவு தாங்க மாட்டாமல் பிச்சை என்ன மாதிரி இருப்பார், துட்டையாச்சார் மாதிரி சேவிக்க முடியாதவர்கள் படுற பாடு தெரியும். அப்போ அந்த சமயத்துல பெருமாளோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு கிடைச்சா பரவ பாக்கியம். திருப்பதி போகலையே போகலையே போக முடியல நினைச்சு கவலைப்பட்டு திருப்பதி பிரசாதம் வந்துட்டோம்னா மன்னர் ரங்கராஜன் வழியே அனுகூலம் பண்ணிருக்காரு, பெருமாளே பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா இதுவானா கிடைச்சு ஆண்டாள் சொல்ற எம்பெருமானுடைய திருத்துழாயாவது கொண்டு வாங்க அப்படிங்கிற. கண்ணன் கிடைக்க வேண்டாம், அவனுடைய துழா திருத்துழாயை கொண்டு வரக்கூடாதா, இல்ல அவனுடைய வனமாலையை கொண்டு வரக்கூடாது, இல்ல அவனுடைய பீதாம்பரத்தை கொண்டு வரக்கூடாதா, அதால கொண்டு வந்து என் மேல அந்த திருத்துழாயை சூட்டினால் அந்த பீதாம்பரத்தை சூட்டினால் அப்ப என் பாதையை தவிருமே என் கஷ்டமெல்லாம் போகுமே அப்படிங்கிற. அந்த மாதிரி ஏதாவது இந்திருவனோட சம்பந்தப்பட்ட வஸ்து ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறேன். அது கிடைச்சதுன்னா என்ன ஆகும்னா இன்னும் கஷ்டம் அதிகமா, இது கிடைச்சதே அப்படின்னு. எப்படியான சீதா பிராட்டி மோதிரத்தை பார்த்தா ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் சந்தோஷம். பெருமாள் வந்து சூடாமணிய கையில வச்சு நகரா அப்படின்னு ஒரு ராமன் பிராட்டி கொடுத்த சூடாமணி பிராட்டி அது சூடாமணி கொடுத்தவர்கள் அது கையில வச்சிருந்து ஏன் நடறா அப்படின்னா இது இருக்க வேண்டிய இடம் அவருடைய சிரஸ்ல, ஆனா அது இல்லாம தனியா வந்துருப்பேன்னு நடறாங்க. அந்த மாதிரியாக எம்பெருமான் என்ன பண்றான்னா பல விஷயங்கள் மூலமாக தன் சம்பந்தத்தை பக்தர்களுக்கு காமிக்கிறான். இவர்களுக்கு பிரிஞ்சு இருக்கும்போது அந்த விஷயங்களை வச்சே அவர்கள் துக்கப்படுவார்கள். பூம்யாப்யைஹி சாகராப்யைஹி ஜலன சசிமுகைஹி வத்துபிஹி வத்ஸ பூர்வைஹி ப்ரித்யத்விஹி ஸ்வைஷ்யலோகாதிபிஹி அத ப்ருதிவீக்ஷித்விராத்மீயதாசைஹி சௌலப்யைஸ்வர்யவர்க்கைஹி அபிச குணகணைஹி வாசுதேவோ வியோகே ஸ்வீயை ஸ்துல்யைஷ்ச பக்தான் யதயதி மதுகே தியப்ரவீத்காரி சூனு. பகவான் ஆனவன் எதை காட்டிதான் துக்கப்படுத்த மாட்டான், எல்லாமே பெருவாள் தானே. தன்னுடைய வஸ்து அப்படின்னா அவனுடைய வஸ்து எதுனா எல்லாம் பெருவாண்ட வஸ்து தான். பூமியா தேகி பூமியே பெருமாளுடையது தான். இப்ப பூமியை பார்த்தாலே கஷ்டமானோம், ஆகாசத்தை பார்த்தா கஷ்டமானோம், சாகரா தேகி சமுத்திரத்தை பார்த்தா எம்பெருமான் நிலையில் வரணும். இதான் அந்த பத்து பாட்டில் அதெல்லாம் வரப்போகுது. ஒண்ணு ஒண்ணு பார்த்தாலும் எம்பெருமான் நிலை வரப்போகுது. இந்த நாயகி பூமி என்ன, சமுத்திரம் என்ன, ஜலன அக்னி என்ன, சசி என்ன, சந்திரன் என்ன, சூரியன் என்ன, எதை பார்த்தாலும் எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருவாங்க அந்த அளவுக்கு சேரி. இப்படி தன்னோடு சம்பந்தப்பட்ட எல்லா வஸ்து உண்மையில பார்த்தா மொத்த வருஷமே எம்பெருமான சம்பந்தப்பட்டது தான். அதை நம்ம வெறும் வஸ்துவா பார்ப்போம், ஆனா பெருமானோடு சேர்த்து பார்க்கறோம், அதுவே பகவானுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறதா பாக்குறா இல்லையா. அதனால அதை பார்த்து அந்த வியோகத்துல பக்தான் எசையிட்டி பக்தர்களை கஷ்டப்படுத்துவான் அப்படின்னு ஒரு குணம் இந்திரமானுக்கு இருக்கக்கூடிய பல குணங்கள்ல
வியோகத்திலே பக்தர்களை கஷ்டப்படுத்துவான். அது குணமா தோஷமா? கஷ்டப்படுத்துவாங்கிறது தோஷம்தான், ஆனா வியோகத்துல கஷ்டப்படுத்துவான் அப்படின்னா அது குணம்தானே. ரெண்டு பேருக்கு பிரணயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரிவினாலே கஷ்டப்படுத்துவான் அப்படின்னா அது நல்ல பிரணயம் இருக்கும். சேர்ந்து போது கஷ்டப்படுத்துவார் அப்படின்னா அதுதான் மோசமான பிரணயம் இல்லையா? பெருமாள் கஷ்டப்படுத்துவார்னா பிரியும் போது தன்னுடைய வஸ்துக்களை காப்பிச்சு அவர்களை கஷ்டப்படுத்துவார். வாசுதேவா வியோகே சீயை துல்லியைச்ச பக்தான் எசையதி மதுகா அப்படின்னு பகவானுடைய அந்த குணம், அந்த குணத்தை இந்த பத்து வசனத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறாரா. இது அப்ரவீத் காரிசூனுகும் காரிமாறன் கடகோபன் அப்படிங்கிறவர் விஸ்லேஷ சமயத்திலே ஆசிரித துக்ககரத்துவம், ஆசிரியர்களுக்கு துக்கத்தை கொடுத்தார். பிரிஞ்சிருக்கும் போது பக்தர்கள்லாம் பிரிஞ்சிருக்கும் போது அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தார். சீதா பிராட்டி பிரிஞ்சிருக்கும் போது அசோகவனத்துல 10 மாசம் துக்கப்பட்டுலே இருந்தார். ஏதோ ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 10 மாசம், 300 நாள், 300 நாள் பெருமாளை பிரிஞ்சு பிரிஞ்சு 4 நாள் துக்கம் அதிகமாயிருக்கே தவிர குறையவே இல்லை. அப்படிப்பட்ட எந்திரமானுடைய குணத்தை சொல்ற. அந்த மாதிரி இந்த நாயிகையானவர், அதாவது பராங்குஷ நாயிகையா இருக்கக்கூடியவர், மண்ணையும் விண்ணையும் எல்லாம் பார்த்து எந்திரமானையே நினைச்சு நினைச்சு விதத்துகிற பாட்டு, முதல் பாட்டு அதான் என்னுடைய பெண்ணானவர் மண்ணை இருந்து துதாவி வாமணன் மண் இது அப்படிங்கிறார். வெறும் மண்ணை போய் கையால துழாவரா, மண்ணை துழாவக்கூடாது. துழாவக்கூடாதுன்னு என்ன கை கெடுதல், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டா, இது வாமன பெருமாளுடைய மண்ணாச்சு, அவன் திரிக்கமன் அளந்தவன், வாமன பெருமாள் வந்து மண்ணு தானே வேணும், மூவடி மண் வேணும் அப்படின்னு கேட்டான். அவர் கொடுத்த மூவடி மண் அளந்த போது மண் லோகம் மொத்தத்தையும் சேர்த்துதான் அளந்துருக்கான். அவர் சேர்த்து அளந்து தன்னுடையதாக ஆக்கிட்டான் இல்லையா? அப்ப உண்மையிலே இது வாமனனுடைய மண், உங்களுக்கு வந்து நினைச்சியா? மண்ணை இருந்து துளாவி வாமன் மண் இது என்னும் அப்படின்னா பண்டு எம்பெருமான் இந்த லோகத்தை அளந்தருளின போது அவன் திருவடிகளோட சம்பந்தித்த அதன் மண் என்று பார்த்து இந்த மண்ணை கொண்டு ஆசிரித்து அந்த பிரீதியாலே அரியன் வாமணன் மண் இது என்னும் அப்படின்னு பிள்ளை அழகா சொல்ற. எம்பெருமான் இந்த லோகத்தை அளந்தருளின் போது அந்த மண்ணில் எம்பெருமான் திருவடி சமையல் அந்த மண்ணை பார்த்து ஆசிரித்து அப்பா இந்த மண்ணாவது கிடைச்சிருக்கே அப்படின்னு ஆசிரிக்கிறான். ஆனா அதே சமயம் கூட துக்கம் அதிகமாயி அடியேன் வாமணன் மண் இது அடியேன் வார்த்தையின் முதல் சொல்லச்சு அடியேன் முதல்ல சொல்லு அடியேன் இது வாமனுடைய மண்ணாச்சே அடியேன் வாமணன் மண் இது இருக்கும் அப்படிங்கிறார். அப்புறம் விண்ணை சொழுது அவன் மே வைகுந்தம் என்று கை காட்டும், ஆகாசத்தை பார்த்து கை கூப்பிடலாம். ஏன் கை கூப்பிடுறேன் அப்படின்னா அவன் மேவு வைகுந்தம், அவன் இருக்கக்கூடிய வைகுந்தம் தானே இது அப்படிங்கிறாளாம். ஆகாசம் போய் வைகுந்தமானா? ஆகாசம் வேற வைகுந்தம் வேற, ஆகாசங்கிறது பஞ்சபூதங்கள் ஒண்ணு, அது இங்க இருக்கு பெரியப்பு தேஜஸ்வாயு ஆகாசம். வைகுந்தங்கள் இந்த பிரகிருதி லோகத்திலே இல்லை, அது அப்ராகிருதமான லோகத்துல வேற எங்கேயும் இருக்கு. ஆனா கூட அந்த இதை பார்த்து வைகுந்தம் ஆகாசத்தை கைக்குப்பி வைகுந்தம் வைகுந்தம் அப்படிங்கிறாராம். ஆகாசத்தை நாமிய சாமியத்தானே திருநாடாக கருதி தொழுது அடியேன் அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும் அப்படிங்கிறார் பிள்ளார். நாமசாமிங்கிற நான் வைகுந்தத்துக்கு ஆகாசன் பேர், அதனால ஆகாசத்தை பார்த்து வந்து வைகுந்தம் ஞாபகம் வந்துருக்கான். வைகுந்தத்தை பல இடத்துல ஆகாசன் வேதம் சொல்லுது, வியோமா அப்படின்னு சொல்லுது, பரமே வியோமன் அப்படின்லாம் வரும். அப்போ பரமபதம் பரமாகாசம் அப்படின்லாம் பேர், அதனால ஆகாசத்தை பார்த்தான்னா ஆகாசம்னு வைகுந்தம் அப்படின்னு ஞாபகம் வந்துருக்கான். அவன்மேவு வைகுந்தம், அவன் இருக்கக்கூடிய வைகுந்தம் அச்சு, இந்த பூமினாலும் அவனுடைய பூமி சீவைகுண்டம் அப்படின்னாலும் அவன் இருக்கக்கூடிய சூரியன், அதனால கை கூப்பிட. கண்ணை உள்நீர் மல்கன் என்று, கண்ணுக்குள்ள உள்நீர், உள்ளுக்குள்ள ஜலம் இருக்கு, அந்த ஜலம் பிரவாகமா இருக்கு. கடல் வண்ணன் என்று மண்ணே, கடல் வண்ணன் என்றுமான், கடல் வண்ணன் என்றுமான் அதே சொல்லியிருந்த என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு பெரிய காதல், பெண்ணை இப்படி பராதுபாடு படுத்தினவனுக்கு என் செய்கேன் பெய் வளையீரே, நான் என்ன செய்வேன் பெய் வளையீரே, பெய் வளையீரேன்னு தோழிகளை கூப்பிடுறார். அவ அம்மா கையில வளை உரைவார்கள், பெய் அப்படின்னா அதிகமான அர்த்தம், மழை பெய்யதுன்னு சொல்றாள், அந்த மாதிரி அவ கையில வலை பெய்யிருந்தான் அப்படின்னா எவ்வளவு வலை இருக்காங்க, நிறைய வலை போயிருந்ததா அப்படின்னு அர்த்தம், 1 2 இல்லைன்னு.
அதனால மழை பெய்யற மாதிரி கையில வலையை விரிச்சிருக்கான். பெய்து கொண்டிருக்கிற வலையை உடையவர்களே நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற கண்ணை உன்னீர் மல்கன் என்று கடல் வண்ணா என்று அழைக்கும் இப்படி என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளை ஈரே என்று அலற்றுகிறாள் அவ்வளவுதான் சுத்தி. அப்போ முதல்ல மண்ணை மண்ணை இருந்து துதாவி மாமனன் மண் இது வேண்டும் சொல்லும் போதே ஆழ்வாருடைய மாமன் பாழகர் யார் இப்படி நினைக்கிறார் பூமி எடுத்துன்னு என்னுடையது என்னுடையதுங்கிற எல்லாருமே இல்லை வேலை கொடுத்து வாங்குறோம் இல்லையா வாங்கும் போது நம்முடையதுன்னு தானே தோணும். இந்த பூமியானது இவருடையதா அவருடையதா அப்படிங்கறத பெரிய சண்டை லோகத்திலேயே கோர்ட்ல பாதி கேஸ் இதுல தான் இருக்கு. வயலா இருந்தா வயல்ல வந்து இவனுடையதா அவருடையதான்னு சண்டையில் இருக்கும் கிராமத்துல. அப்புறம் வந்து சொத்து எழுதினா அதுல சண்டை வரும் இவருடைய சொத்தா அவருடைய சொத்தான் சண்டை வரும். அப்புறம் சொத்து பிரிக்கும் போது சண்டை வரும் அதுக்கு ஒரு செவரு கட்டும் போது சண்டை வரும் பக்கத்து அக்கௌண்ட் கூட இப்படி. அப்புறம் யாரு வித்தா எதுக்கு வித்தா அவர் சொந்தத்தை வித்தாரா ஏகப்பட்ட கேஸ் இருக்கு இல்லையா பூமி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது பெரிய சண்டை இருக்கு இல்லையா. இந்த சண்டை தான் இந்திரனுக்கும் மகாபலிக்கும் கூட இருந்தது. மகாபலி என்னுடையது என்ன இந்திரன் என்னுடையதுங்க எதை அவள் லோக்கத்தை இந்திர லோக்கம் இருக்கேன் அதன் மகாபலி அபகரிச்சுட்டான் தன்னுடையது என்ன இந்த வந்து என்னுடையதை அவன் எடுத்துட்டான் அப்படின்னு திருமால் கிட்ட இந்த குழந்தைகள்லாம் சொல்லு என்னுடையதை என் புஸ்தகத்தை அவன் எடுத்துட்டான் என் பேனாவும் அவன் எடுத்துட்டான் நான் சாப்பிட்ற வஸ்துவ என்னுடைய சாக்லேட்டை அவன் எடுத்துட்டான் அப்படின்னு. அம்மா அப்பா என்ன பண்ணுவார் ஏன் நான் நீ கவலைப்படுற உனக்கு வேற ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த உன்னுடைய சாக்லேட்டை நீ வேதானே வாங்கி கொடுக்குற அவனுக்கு அம்மா அப்பா தானே ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தா அதான் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். அது மாதிரி பெருமாள் என்ன பண்ற என் பூமியை அவன் எடுத்துட்டான் நான் இந்த நினைப்பேன் என்னுடைய லோகத்தை மகாபலி எடுத்துட்டார் அபகரிச்சு விட்டார்கள் கவலைப்படாத நான் உனக்கு ஒன்று வாங்கி தரேன் அப்படின்ட்டு எங்க ஏதாவது மகாபலி கிட்டே கேட்டு வாங்கிட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இந்திரனை ஆஸ்வாசம் பண்ணி மகாபலி கிட்ட கேட்டு வாங்கி யாச்சனம் பண்ணி வாங்கி அதை கொடுத்த அப்படின்னு இருக்கு. அப்பா உன்னுடைய கிடைச்சிருப்ப அப்படின்னா உன்னுடைய கிடைச்சிருக்கு அவனுக்கு சந்தோஷம் இந்திரனுக்கு பூமிய அளந்தார் அதை கீழே கொடுத்துருக்கார் ஆகாசத்தை அளந்தார் நேரம் இந்திரனுக்கு கொடுத்தார் எல்லாரும் பிரச்சனை போயிருக்காங்க. மகாபலியனுடைய பாரிய விந்தியா அவர் சொல்றார் அவர் என்னுடைய இது என்ன இவர் அதை அபகரிச்சுட்டு என்னுடைய இது அப்படின்னார். ஆனா வாமன பெருமாளே என்ன உம்முடைய தானே உமக்கு தானே சொந்தம் என்ன சிருஷ்டிச்சவர் நீர் தானே யார் சிருஷ்டிச்சாலும் அவருக்கு தானே சொந்தம். ஆகாசத்தையோ இல்ல இந்திரலோகத்தையோ இல்ல பூமியோ யாரும் சிருஷ்டிக்கல. மகாபலி என்னுடையதுங்கிறாரு இவர் பூமியை சிருஷ்டிச்சாரா இல்ல இந்த தன்னுடையதுங்கிறாரு அவர் தான் சிருஷ்டிச்சாரா இல்ல ரட்சிக்கிறாரா இல்ல சம்ஹாரம் பண்றாரா என்னதான் பண்ற பெருமை என்னுடையதுன்னு சொல்லிக்கிறதோ யாரும் பண்ண முடியாது. யார் ஒரு பிள்ளையாவது சிருஷ்டிப்பாரா ஒரு சின்ன மண் பொடியாவது சிருஷ்டிக்க முடியுமா யாராலையாவது ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாம் உங்களுடையதானே சொந்தம். இவ்வளோ ஏதோ வேடிக்கையா சண்டை போட்டுன்னு இருக்கா இவெல்லாம் நீரும் போது ரொம்ப பொறுப்பா வந்து வாங்கி கொடுக்குறேன் பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா அதைத்தான் நான் சொல்லிட்டேன் நான் பூமி அளந்துட்டாலும் அப்ப அது இருந்தது பெருமாளுடைய தானே அளந்து தன்னுடைய தாக்கின்ட்டான் அதுக்கப்புறம் கொடுக்குறான் விஷயம் வேற. அதனால எல்லாரும் நாம புரிந்து வேண்டியது என்ன கேட்டா சகலமுமே இந்திரமானுக்கு சொந்தம் எல்லாமே பூமி உட்பட ஆகாசம் உட்பட எல்லாம் இந்திரமானு அதான் சராச்சரம் அச்சீகரகம் சரண பங்கஜே நாஞ்சிதங்கிற மொத்தத்தையும் தன் வசம் ஆக்கி நிச்சிடலாம் திருவடி தூக்கி உயர். அதனால அவன் என்ன சொல்றான்னா இந்த மண் இருக்கே இது வாமனனுடைய வாமன பெருமாள் அளந்த மண்ணான அப்படினாலே மாமன பெருமான் தன்னுடையதாக நிரூபணம் பண்ண ஒரு மண்ணான அப்படின்னாலே அந்த மண்ணை இருந்து துழாவின் இருக்கான் ரொம்ப அதிகமா போனபடினாலதான் மண்ணை போய் வாமனனுடைய மண் அப்படின்னு மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணு இதுவென்னும் இருந்து நின்ற இடத்திலே நில்லாது விசனப்பட்ட இவள் பூர்வம் ஸ்ரீ வாமனதேவன சிருஷ்டியாக இருந்த பூமியை கண்டு ஆஸ்வசித்து ஓரிடத்திலே இருந்து துழாவி அழகா சொல்லு இருந்துங்கிறது வியாக்கியம் பண்றதா மண்ணை துழாவி வாமனன் இது இருந்து மண்ணை துழாவர கைனால இது வாமனம் மண்ணு சொன்ன பரவாயில்ல மண்ணை இருந்து துழாவி அப்படின்ற என்ன அப்படின்னா பெருமாளை பிரிஞ்ச மாத்திரத்தினாலே நிற்க முடியாம இப்படி எப்படி போயிட்டே இருக்காளாம் இப்படி போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கா அப்படி எப்படி போயிட்டே இருக்க வெடின்னு கையில காலும் கீழே மண்ணை பார்த்தா உடனே பட்டுனு உட்காந்துட்டான் அதை துழாவ ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா இது வாமனன் மண்ணு அப்படி இப்ப இவளுக்கு ஆஸ்வாசம் கிடைக்கும். அதனால ஒரு இடத்துல நிற்க முடியாமல் இப்படி எப்படி போயிட்டு இருந்தவளுக்கு ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்கறது எதுன்னா மண்
அப்பா வாமனுடைய மண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுவே துக்கத்துக்கு காரணம் வாமனுடைய மண்ணாச்சு அப்படிங்கிறதுனால அதை நினைச்ச அப்படின்னால மறுபடியும் துக்கம் வரும். அதனால ஓடிண்டே இருந்தவங்க ஒரு இடத்துல நின்றா இல்லையோ அது சொன்னது இருந்து மண்ணை பார்த்தப்பா நின்றாராம். மண்ணை இருந்து சுறாவி வாமணன் மண் இதுவென்னும் அப்படின்னார். இது வாமனனுடைய பூமி என்று சொல்லா நிற்கிறாள். தேனேஷபூர்வம் ஆக்ராந்தா ஆசிரம சிரவணாசனா மயாது பக்தியா தீவ வாமன சோகம் புஜ்யதே என்று சித்தாசிரமத்தை விஸ்வாமித்ரன் விரும்பினா போலே. இவள் இந்த பூமி எல்லாவற்றையும் பதியும் என்று விரும்புகிறாள். அழகான விஷயம். சிவதாமாயணத்துல விஸ்வாமித்ரன் வந்து ராவண ஐச்சன் போற சித்தாசிரமம் ஒரு இடம் அந்த இடத்துக்கு ஐச்சன் போற அங்கதான் அவர் யாகம் பண்ற. யாகம் பண்ணா அதுக்குதான் ராட்சசர்கள்லாம் தடையா வரா. அதனால ராமன் வந்து சித்தாசிரமத்துக்கு ஐச்சன் போற. இது என்ன ஆசிரமம்னு கேட்கிற. இதுக்கு சித்தாசிரமம் பெயர். உன்ன ஒரு சமயம் வாமன பெருமாள் இங்கதான் இருந்த. வாமனன் இருந்த அப்படின்னாலதான் இதுக்கு சித்தாசிரமம். இங்கிருந்த அது என்ன கதை என்ன வாமனர் வந்து திரிக்கிறோம் அவதார் கதை எல்லாத்தையும் சொல்ற விஸ்வாமித்தர் சொல்ற. இங்கேதான் இருந்த அதுக்கப்புறம் இங்கிருந்து போனார். அது போய் விஸ்வாமித்தர் அங்க போய் யாகம் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போனார்ன்னு கதையெல்லாம் சொன்னார் விஸ்வாமித்தர். அந்த வாமன பெருமாள் இருந்த இடங்களில் அதனால இதுக்கு சித்தாசிரமம் அவருடைய காரிய சித்தியா இருக்குது. அதனால சித்தாசிரமம் அப்படின்னு பெயர் இருக்கு. இங்க யாகங்கள்லாம் பண்ணா ரொம்ப விசேஷம் பல மடங்கு பலனை கொடுக்கும். அதனால நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னார். அப்போ பெருமாள் ஸ்ரீராமனுக்கு வாமனனுடைய பூமியை காமிச்சு இது சித்தாசிரமம் அப்படின்னு விஸ்வாமித்தர் சொன்னார் இல்லையா. அத இவ சொல்ற விஸ்வாமித்தர் வெறும் ஒரு ஆசிரமத்தை காமிச்சு இது வாமனனுடையதுன்னார். ஆனா நம்மளால பூமி மொத்தத்தையும் காமிச்சுட்டார். மண்ணை இருந்து ஒரு கட்டடத்தெல்லாம் காமிக்கல. இந்த மண்ணு வாமனுடைய மண்ணு அப்படிங்கிற விஸ்வாமித்தர் காட்டிலும் ரொம்ப வசதியா இருக்காரு. விஸ்வாமித்தர் ராமனுக்கே காமிச்சாங்கிறது வேறுங்க. ராமன்கிட்டே போய் இது சித்தாசிரமங்கிறார். இவர் மண்ணை இருந்து சூடாவி இவன் இவள் இந்த பூமி எல்லாவற்றையும் பெரியும் என்று விரும்புகிறார். விஸ்வாமித்தர் ரொம்ப சிரத்தையோடு கூட சித்தாசிரமத்தில் ஆசியம் பண்ற யாகம் அங்க ராட்சசாலாம் வரா அப்படின்னா அப்ப ராட்சசாலாம் வராம ஒரு இடத்துல போய் பண்ண வேண்டியதுதானே நிம்மதியா. அங்க போய் யாகத்தை பண்ணிட்டா பிரச்சனையே இல்லையே. நாலு பேரை இங்க வந்தா நினைச்சுக்கோங்க அஞ்சாவது அவனுக்கு தெரியாம ஒரு இடத்துல உண்மையா உட்காந்து பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அவரும் அடம் பிடிக்கிறான் இங்கதான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஏன்னா அது சித்தாசிரம் பாமனுடைய சித்தாசிரம் வளர்ந்தோம். தருவனத்துள் யாமி எட்டும் தவறுமேல் விட்டு இடையூறாக அப்படின்னு சம்பரமான் பேர். தருவனம் அப்படிங்கிற தருவனம்னா என்ன அர்த்தம் கேட்டா தருண மரம் மரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மரம் நடக்கும். ஆனா அப்படி அர்த்தம் இல்லவா தரும் மரம் பலனை தரக்கூடிய வனமம் அதான் சித்தாசிரம். இந்த ஆசிரமத்துல யாகம் பண்ணா பலன் சித்தம் அப்படின்னு அர்த்தம். அதனால பலத்தை தரக்கூடிய வனமான படினாலே தருவனம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணும். விஸ்வாமித்தர் கேட்கிற தருவனத்துள் யாம் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா சில நிருபர்கள் இதுக்கு இடையூறாக சில ராட்சசர்கள் தரா அப்படின்னு கேட்கிறாருன்னு வருது. அதனால விஸ்வாமித்தரே ஒரு ஆசிரமத்தை சொல்லி இது வாமனனுடைய ஆசிரமம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆசைப்படுகிட்டு இருக்க அம்மாழ்வார் வந்து நாயிகா பாவத்துல மண்ணையே இருந்துச்சுதாவி வாமனன் அப்படின்னு நமக்கு பெருமாளுடைய சம்பந்தத்தை காமிக்கக்கூடியது. உண்மையில சுவாமி தேசியன் என்ன சொல்ற அவதாரங்கள்ல பெருமாள் விட்ட குறை தொட்டகுறையாக அவனுடைய சம்பந்தம் இப்ப நாம அனுபவிக்க முடியுங்க. நம்மாழ்வார் மாதிரிதான் இப்ப நாம அனுபவிக்க முடியும். அத்யாபி இன்னைக்கு கூட இருக்க பாருங்க வாமன பெருமாளாக வந்து மூணு அடி எடுத்து வைத்தானே பெருமாள். அந்த அனுகிரகம் நமக்கு இருக்குங்க. எப்படி அப்படின்னா அத்யாபி இன்னைக்கும் இருக்கு. அவர் திருவடியை உயர்த்தின போது அங்க பிரம்மாவானவர் ஜலம் சேர்த்தார் தர்ம தீர்த்தத்தினாலே பெருமாள் திருவடிக்கு. அந்த ஜலம்தான் கங்கை தீர்த்தமாக திருகி சொல்லியோ. அப்போ வாமன பெருமாள் அல்லது திருவிக்கிரம பெருமாளுடைய திருவடியிலேருந்து அந்த கங்கை தீர்த்தம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறதா இல்லையா? கிடைக்கிறது இல்லையோ. அப்போ வாமன பெருமாளுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு. அத்யாபி ஜந்தவைமே விமலே நயசிய கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் சுத்தமான கங்கா ஜலம் அப்படின்னா
இது கங்காஜலம் ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப சுத்தமானது கூட நமக்கே தெரியும். நம்ம தான் போய் அதை களங்கப்படுத்துறோம் பண்றோமே தவிர உண்மையில அதுக்கு இருக்கக்கூடிய சுத்தி எதுக்குமே கிடையாது. சாஸ்திர ரீதியா பார்த்தாலும் கங்கா ஜலத்துல பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணா ஒண்ணும் பண்ணலாம். வெங்காயத்தை வெறும் முக்கிய எடுத்தாலே போதும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ரொம்ப சுத்தம் மற்ற ஜலமா இருந்தா அதுக்கு எத்தனை நியமங்கள் எல்லாம் உண்டு. 10 தடவை 12 தடவை 30 தடவை இதெல்லாம் கணக்கு எல்லாம் கங்கையில ஒண்ணுங்கிறது. அப்போ வந்து அதுக்கு ஒரு சித்தி, பாபமும் போக்கடிக்கும் அந்த சித்தி, அதாவது ஜலமே ரொம்ப சித்தி. மலையிலேருந்து வரக்கூடிய ரொம்ப சுத்தமா தான் இருக்கும். ஜனங்கள் தான் கட்டடிக்கிறா, பொல்யூட் பண்றா அப்படின்னு இப்பெல்லாம் சொல்றான். அப்போ பாதோதகே என்ன வித்ருத்தே என்ன சிவா பவந்தி அப்படின்னு சிவன் தன் சிரஸ்ல தரிச்சிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி நாங்களும் சிரஸ் தரிச்சு சிவன் ஆயிடுவோமான்னு பாக்குறாராம். எல்லாரும் மங்களம் ஆயிடுவோம் அப்படின்னு பாக்குறாங்க. திருவிக்கிரம பெருமாளுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு. அன்னைக்கு அவர் அளந்த போது நம்ம விட்டு அளக்கல, என்ன இப்போ மொத்தத்தையும் அளந்துட்ட. அதுல ஏதோ ஒன்னா நம்ம இருக்கோம், இன்னும் மனுஷனா இருக்கும், இல்ல பட்சியா இருக்கும், இல்ல பித்தலோகத்துல இருக்கும், எவ்வளோ இடத்துல இருந்தவோ இல்லையா, அதையும் சேர்த்தான அளந்துட்டார். ஆனா நம்ம அளக்கலன்னு சொல்ல முடியாது, நம்ம அளந்துட்டார். நம்ம சிரஸ்ல எம்பெருமான் திருவடியை வைக்கலன்னு சொல்ல முடியாது. சிரஸ்ல எம்பெருமான் திருவடியை வச்சுட்டேன், திருவிக்கிரம் அதான் இருக்கேன். அதான் ஆளவந்தா இருக்கும், தான் ரெண்டு பாட்டு வெளியே ஏற்கனவே ஒரு தடவை உட்காச்சு மறுபடியும் திருவிக்கிரமன் கதா புனசங்கரசாங்கிருஷ்ணம் திருவிக்கிரமரணாம்புஜத்வயம் மதிய முருத்தானம் அலங்கரிஷம். இன்னொரு ரெண்டு திருவிடினாலும் திறத்து நன்றாவை மகாபலிச்சாங்க. மகாபலிக்கு ஒரு பாதத்தான இருக்கிறார் அப்படின்னு ஒரு தெரியும். எல்லாரையும் அளந்தப்பறம் மகாபலி விசேஷம் அனுகிற மணி இருள் அந்த மாதிரி எனக்கு அனுகிரம் பண்ணுங்க, என் திரச இது வெய்யும் அப்படிங்கிற. நமக்கெல்லாம் பெருமாள் அளந்திருக்கான்னு அது ஒண்ணு இருக்கு, ஆனா அது என்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனா கங்கா நதி தீர்த்தம் இருக்கொள்ளு, அது அத்யாபி இன்னைக்கும் கிடைச்சிருக்கொள்ளு, நம்மளெல்லாம் சுத்தமாத்திரம் இல்லை. அப்போ ராமண பெருமாளுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு, அதனால ஸ்ரீ ராமனுடைய சம்பந்தம் கூட நமக்கு இருக்கு அப்படின்னு. ஓ ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏனா ஏன வரத பூர்வம் அலங்கயஸ்வம் கம்வீக்ஷசேது மதுனாபி சரீரவந்தஹ சர்வே ஷடூர்மி பகுலம் பகுலம் ஜலதிம் தரந்தி அப்படிங்கிற. இன்னொருதும் சீதா பிராட்டியை பார்க்கணுங்கிறதுக்காக லங்கைக்கு போகணுங்கிறதுக்காக நடுவில் நீர் அணை கட்டின்னு போனீர் இல்லையா, சேத்து, அந்த சேத்து நாங்கள் பார்க்குறோம். இப்போவுமே பார்த்தபடினால சம்சார சாகரத்தை கடக்கிறோம் அப்படின்னு. சேத்து இருக்கான்னா சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு தான் கட்டியிருக்கு. ஆனால் நாங்களும் இந்த சேத்துவை பார்க்குறோம், சம்சார சமுத்திரத்தை நாங்கள் தாண்டுறோம் அப்படிங்கிறது. அந்த வீக்ஷ சேத்தும் அதுனாபி அப்படிங்கிறது. இன்னைக்கு கூட சேத்த இந்த சேத்துவை நேரம் பார்க்குறோமே அப்படின்னு சுவாமி ஜெய்சிங் சாதிக்கும் போது 700 வருஷம் முன்னாடி சேத்துவை நேரம் பார்த்துட்டு சொல்ற சார். இன்னைக்கு நம்மளால நேரம் பார்க்க முடியல, ஆனால் கூட சேத்து இருக்குன்னு சொல்றதா, மேலேருந்து புகைப்படம் இருக்கு சொல்லிட்டா, உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னா. அது மாதிரி ஆனா நமக்கு பாக்குறதுக்கு பொறுத்து வைக்கல, ஆனா தேசியன் காலத்துல அவர் பாத்துருக்காருங்கிறது இந்த ஸ்லோகத்திலே நல்லா தெரியும். தம் வீக்ஷே தும் வீக்ஷன் போட்டா வரும், வெறுமை இல்லை, நன்னா கண் தொட்டு கண்ணாலே நேர பார்த்துருக்கோம். பார்த்ததுனாலேயே சேத்து ஸ்நானங்கிறது ரெண்டாவது சேத்து தரிசனம் ஒண்ணு உண்டு. உன் காலத்துல தரிசனாதே முக்தி, பார்த்தாலே மோட்சம் உண்டு. முக்தி தரிசனாதேவ கஜானே ஸ்நானஜம் பலம் அப்படின்னு, அதை பார்த்தாலே மோட்சம் வரணும் போது ஸ்நானம் பண்ணா கேட்பானே அப்படின்னு. அந்த தர்மசாஸ்திரத்தை சொல்லும்போது முக்தி தரிசனா தேவாங்க, பார்த்தாலே மோட்சம் வரணும். ஸ்நானம் பண்ணா என்ன வருது எனக்கு சொல்ல தெரியாதுங்கிறது, இன்னும் மோட்சம் வந்த கூட வேற என்ன இருக்கு, என்ன ஜானே எனக்கு சொல்ல தெரியாது என்ன பலன் அப்படின்னு. அப்படிப்பட்ட சேத்து இன்னைக்கும் நமக்கு இருக்கு இல்லையோ, இன்னைக்கும் நமக்கு பாபத்தை போக்கடிக்கலன்னா சேத்து தான். சேத்து ஸ்நானம் பண்ணா சகல பாபங்களும் போகும், யார் எந்த பாபம் பண்ணாலும் எல்லாத்துக்கும் சேத்து ஸ்நானம் தான் பலன். எம்பெருமான் சேத்துவை காமிச்சு சேத்து ஸ்நானத்துக்கு வழியும் ஏற்பாடும் பண்ணியிருக்கான், அதனால ராமாவதாரம் அனுகிரகம் எனக்கு இல்லை, நான் ராமாவதாரத்தில் இருந்தால் பொழிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்லாத. ரொம்ப திருக்கோவதாரத்தினுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு, ராமாவதாரத்தினுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு, கிருஷ்ணாவதாரத்தினுடைய சம்பந்தம் ஒவ்வொருத்தையும் நமக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நிசிம்மாவதாரத்தினுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு, அதாவது தேசிய நேரம் அத்தியாபி அத்தியாபிங்கிற ஒன்று ஒன்று இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்றேன். பக்தஸ்தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் ரிசிம்மபுகனா அதிஜத்முசஸ்தே ஸ்தம்பைகவர்ஜம் அதுனாபி கரீசரூணம்
த்ரைலோக்கியமேதகீலம் நரசிம்ம கர்ப்பம். இன்னைக்கும் நரசிம்மபெருமாள் சம்பந்தம் உனக்கு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, உங்க அத்துல தூண் இருக்கா அப்படின்னு கேட்டா, தூண் இருக்கு அப்படின்னா அப்ப உள்ள நரசிம்மம் இருக்க அப்படின்ட்டார். தூணுக்குள்ள நரசிம்மம் இருக்கிற இல்லையோ, அப்ப அதுக்குள்ள இருக்க இல்லையே. தூணை நான் தானே கட்டினேன், நான் கட்டின இல்லையோ, நான் கட்டின போது அந்த தூணுக்குள்ள என்னென்ன வச்சேன், செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் தான் வச்சேனே தவிர நரசிம்மனை பிடிச்சி உட்காந்து வைக்கலையே. அதுக்குள்ள தூணுக்குள்ள நரசிம்மன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இதே கேள்வி தான் கிரண் நகத்திலும் கேட்டான், இதே கேள்வி தான் அவனும் கேட்டான். இந்த தூணை கட்டி என்னது நானு, இது உள்ளுக்குள்ள ஹரி இருக்க முடியாது, அளந்து இட்ட தூண் அப்படிங்கிற ராஜா, அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழுகிற சிங்க உருவார். பெருமாள் எல்லாத்துக்குள்ளையும் இருக்க தெரியுது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியற மாதிரி இல்ல, கண்ணுக்கு தெரியாட்டா என்ன உள்ள இல்லையாண்ணா, காத்துக்கிட்டு தான் கண்ணுக்கு தெரியல எங்க இருக்கு அப்படின்னா, டயருக்குள்ள இருக்குன்னா கண்ணுக்கு தெரியலன்னா, வெளியில இருந்தா கண்ணுக்கு தெரியல, உள்ள இருந்தா கண்ணுக்கு தெரியல, ஆனா வண்டி ஒழுங்கா போறதா இல்லையா அவன் பாத்துக்கிறான். அந்த மாதிரி நம்ம வண்டி அவனாலதான் போயிருந்தது, அவன் கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிய அவன் இல்லாட்டா நமக்கு யாத்திரை நடக்காது. அப்படியாக தேசியம் என்ன சொல்றாருன்னா, உங்க காத்துல தூண் இருக்கா இல்ல செவர் இருக்கா, அவன் உள்ள உள்ள பெருமாள் இருக்க அப்படின்னு. சம்பை கவர்க்கம் அதுநாபி பரீஷ நூனம், நீ இல்லாட்ட கூட உள்ள நரசிம்மன் இருக்க வெளியில வந்துட்டார் அதனால அங்க இல்ல உங்க தூண்ல இருந்து வெளியில வரலையோ இல்லையோ அதனால உள்ள இருந்துச்சு. திரைலோக்கியம் ஏற்ற தக்கிலம் நரசிம்மன், தூண் மாத்திரம் இல்ல, நீ எதை கட்டினாலும் அதுக்குள்ள நரசிம்மன் இருக்க, உங்க காத்துல நரசிம்மன் இருக்க அப்படின்னுட்டா. வேல்கியை பொறுத்தவரைக்கும் நரசிம்மன் எல்லா இடத்துலயும் இருக்க, ஒரு இடத்துல மாத்திரம்தான் வெளியில வந்திருக்க, நீ மற்ற இடத்துல வெளியில வரல, வெளியில் வராம உள்ள இருந்துருக்க. அப்ப நரசிம்மாவதார சம்பந்தம் நமக்கு அப்படின்னு இருக்கான். இப்படி பார்த்தா எல்லா அவதாரம் நரசிம்மன் என்ன காமிக்கிறாருன்னா, நான் எல்லா வசதிகளையும் உள்ளுக்குள்ளே நான் இருக்கேன், வாகன பெருமாள் எல்லா வசதியும் வெளியில அந்தர்வம் வியாபி நாராயண சில உள்ளையும் வெளியிலையும் எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காங்கிறது தான் இவா காமிக்க. இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் பார்த்தா எந்திரமானுடைய சம்பந்தம் உனக்கு கிடைக்கும் இல்லைங்கிறது கிடையாது. அதில் இவளானால் இந்த மண்ணை இருந்து துளாவி வாமனன் மண் அப்படிங்கிறார். மாதிரி உன்னை செய்து அவன் மேவு வைகுந்தம் என்று கைகாட்டும். அது இல்லாமல் வைகுந்தம் தான் பொதுவாக மேலே இருக்குன்னு நம்ம நிற்கின்றோம், அதனால ஆகாசத்துக்கும் மேலே வைகுந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றான்னு கூட வச்சுக்கலாம். கண்ணை உள்நீர் மல்கன் என்று கடல் வண்ணன் என்னும் மண்ணே, அதுக்குள்ள தேவன் குற்றதான், அதுவே கடல் மாதிரி இருக்கு. இவ கடல் வண்ணன் அப்படிங்கிறார், கடல் போலே சுவாவம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். கடல் எப்படி எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுருந்துருக்கார் எந்திரமா. கடலுக்குள்ளே இவ்வளோ ஒருத்தர் நமக்கு தெரியாது, மண் மலை அதுதான் எத்தனையோ ஜீவராசிகள், ஏகப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் கடலுக்குள்ள கிடக்குது, ஏகப்பட்ட ரத்தனங்கள் இருக்கட்டும், ஜீவராசிகள் மலையெல்லாம் கூட இருக்கு. என் பெண்ணை பெறுவேன், அது பார்த்து கடல் வண்ணன் கடல் வண்ணன் சொல்லியிருந்தான், கடலை பார்க்காமே கடல் வண்ணன் சொல்லியிருந்தான். என் பெண்ணை பெருமையல் செய்தாக்கு என் செய்கேன் செய்வளை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு. இப்படியாக தன்னுடைய வியோகத்திலே தன் வஸ்துக்களை காட்டி ஆசுவாசப்படுத்தி அதன் மூலமாகவே இன்னும் துக்கத்தை கொடுக்கக்கூடியவன், அப்புறம் பெருமாள் வந்து சேவை சாதிப்பார் அப்படின்னு இந்திரமானுடைய பிரணயத்த குணத்தினுடைய ஒரு அவஸ்தை. அதைத்தான் இங்கே திருவாயுமொழியில அப்படி சொல்கிறார். இது சுவாமி தேசியம் தாற்பரியத்தாளி ஸ்லோகத்தை சொன்னதை நம்ம முதல்லயே பார்த்தோம். அதுவார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.